வணக்கம் நண்பா, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா, ப்ளூ சட்டை மாறன் இயக்கி வெளிவந்திருக்கிற ஆன்டினியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். பொதுவாக இவர் எல்லா படத்தையும் வெச்சு செய்வார். ஸோ இவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை ஆடியன்ஸ் வெச்சு செய்கிறாங்களா இல்லை உள்ள விசில் அடிக்கிறாங்களா? படம் பார்க்க எல்லாம் உள்ளே போயிருக்காங்க, படம் பார்த்து வெளியே வர போகிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். வாங்க, படம் பார்த்தீங்களா? படம் எப்படி? படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் இருக்கிற நாட்டு நடப்பு அழகாக சொல்லிடுது. இளம் மாறன், ப்ளூ சட்டை இளம் மாறன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? படம் நல்லா இருக்குது. இன்னும் ரெண்டு வாட்டி கூட பார்க்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. படம் பார்த்துட்டு வரீங்க ப்ரோ? இப்போ யூடியூப்ல நிறைய வந்து ரிவ்யூ பண்ணிப்பார். அவரு இப்போ அவரே ஒரு படம் எடுத்துருக்காரு, எப்படி பண்ணிருக்காரு? நான் என்னன்னா, ட்ரெயிலரில் எவனோ ஒருத்தன் கத்திய தின்னு போயிட்டு கதவை தட்டுறான், இவர் உள்ளேருந்து குரலை கொடுக்குறாரு. ட்ரெயிலரில் இந்த சீனும் பத்தலே இல்லை. அதை விட கூடமே இவர் மற்ற படத்தை கிண்டல் பண்ணுறாரு. இவர் படம் ஃபுல்லாக பணமாக தாங்கிறாரு. இவரெல்லாம் எதுக்கு வந்து படம் எடுக்கிறாருன்னு தெரியல. பரவாயில்ல, பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை படம். இப்போது அவர் வந்து யூடியூப்பில் நிறைய படத்தை வந்து அவர் வந்து வச்சு செஞ்சுருப்பார். இப்போ இந்த படத்தை எப்படி அவர் வச்சு செஞ்சுக்கிறாங்களா இல்லை நீங்கள் அவர் வச்சு செய்கிறீங்களா? அவரை நம்ம தான் வச்சு செய்யணும். அந்தளவுக்குலாம் ஒர்த் இல்லை படம். ஒரு சின்ன கதை, அது ரொம்ப வழவழவழன்னு இழுத்த மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப தேவையில்லாத இடத்துலலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்த மாதிரி இருக்குது. என்ன நோக்கி இந்த படத்தை பார்க்க போனீங்க? உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சிச்சா? நிறையா படத்தை ட்ரோல் பண்ணுவார். சரி, அவர் எப்படி படம் எடுத்திருக்காரு அந்த மோட்டிவில் தான் போனோம். எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. புதுசாக ஒன்றும் இல்லை அதில். உங்களை எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சா? கண்டிப்பாக இல்லை. ஆ, படம் நல்லாயிருக்கு. பட் ஒரு ப்ளூ சட்டை மாறன்கிட்ட வந்து சில விஷயங்கள் எதிர்பார்த்தோம். படம் ஒரு ஹார்ட் ஃபிலிமாக பார்த்தேன்னா நல்லாயிருக்கு. பட் ஒரு கமர்ஷியலாக அப்படின்னா அது இல்லை. அதாவது பாலா ஃபிலிமும் இல்லாமல், பாரதி ராஜா ஃபிலிமும் இல்லாமல், ப்ளூ சட்டை மாறன் ஃபிலிமும் இல்லாமல் அவர் எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணார் இல்லையா? அந்த எல்லா படத்தோட மிக்சிங்கை ஒரு ஃபேஸ்புக் கண்டென்ட்டை இல்லை ஒரு வாட்ஸ்அப் கண்டென்ட்டை இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டை வந்து அப்படியே பிரதிபலிச்சிருக்கார். அவ்வளோதான். இதனோட தொடர்ச்சி என்னன்றது அது செகண்ட் பார்ட் மாதிரி பிளான் பண்ணி நடித்திருக்காரு. அவர் எல்லா படத்தையும் ரசிக்கக்கூடிய மாதிரி பார்க்கணுன்னு சொல்ல வச்சவர் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக தூங்கிடுவாங்க. பட் ஓவரால் இவர் இந்த படத்தை எடுத்துருக்காருன்னா பரவாயில்ல, கிரேட். ஆக்சுவலி படம் பரவாயில்ல. பட் அவரோட லெவலில் இது எதிர்பார்த்தோம் நிறைய. நாங்கள் அது அவர் ஏமாற்றிட்டார், அவ்வளோதான். படம் நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். இப்போ அவர் எல்லா படத்தையும் வச்சு செஞ்சுருப்பார். இதில் எப்படி வச்சு சேரமாக இருக்குதுங்களா சீன்ஸ்லாம்? அவர் பேசுனது கரெக்டாக தான் ப்ரோ. அவருடைய கிரியேஷன் பார்த்தா கரெக்டாக தான் பேசியிருக்காரு எல்லா படத்தையும். ப்ரோ, ப்ளூ சட்டை மாறன் படம் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல சார், வித்தியாசமாக முயற்சி தான். இப்போ பொதுவாக அவர் நிறைய படத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பார். இவர் படத்தில் நீங்கள் எப்படி என்ன சொல்ல வரீங்க? இல்லை, எடுத்துக்கிற கான்செப்ட்டு கரெக்டாக பண்ணியிருக்கார். நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், ஓகே. போர் அடிக்காம போதுங்களா? ஆ, போதும். அப்புறம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்தில்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்புறம் படம் பார்த்தீங்களா? படத்தில் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு, பரவாயில்ல. புளி சட்டைக்காரருக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். படம் வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்குது. இப்போ ரிவ்யூவில் நிறைய படத்தை வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார். இப்போ அவர் பார்க்கும்போது என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இதில் விமர்சனம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. படம் ரொம்ப நல்லாவே இருக்குது, பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? அப்போ தான் ப்ரோ பார்த்தேன், பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஷார்ட் ஃபிலிமை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பெரிய படமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஓகே தான் சொல்ல, அந்த கதை முன்னாடியே புரிஞ்சிச்சு, வள வளன்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அவர் கொடுத்த பில்டப்புக்கு படம் பெருசாக இருக்கும் நினச்சேன், எதிர்பார்த்தது பூர்த்தி செய்யலை. சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ ப்ளூ சட்டை மாறன் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு உள்ள வந்திருக்கீங்க, உங்களோட எதிர்பார்ப்பு கரெக்டாக படம் பூர்த்தி அடைஞ்சிச்சா? கண்டிப்பாக பூர்த்தி ஆகலை ப்ரோ, ஆகலை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஓகே தான் இருக்குது. அவர் பாணியில் சொன்னால் கழுவி கழுவி ஊற்றலாம் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த படத்தை. அதான் ப்ரோ, இப்போ அவர் நிறைய படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணியிருப்பார். படம் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது இது வச்சு நல்லாயிருக்கும், அது வச்சு நல்லாயிருக்குன்னு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எது வச்சு நல்லாயிருந்துருக்கு? அவர் சொல்கிற மாதிரி இதுக்கு ஒரு சின்ன கதையை எடுத்து வள வளம் இழுத்து போட்ட மாதிரி தான் இருக்குது, பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அவர் ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்துருக்காரு தான். அவர் ரிவ்யூ சொல்லலாம் வந்து யங்ஸ்டர் பார்க்குற மாதிரி இல்லை, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலின்னு இல்லைனா பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு டெத்தை வச்சு அவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்றதுனா படம் மொத்த பாலிடிக்ஸுமே அவங்க என்ட்ரியாக இருக்குது. டார்க் காமெடி தான் ஃபுல்லாக. பார்ட் டூ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரந்தாங்க. பார்ட் டூ இருக்குங்களா? இப்போது அது 13 போனோம், கடைசியாக அது லீடு கொடுத்துருக்காரு, அது செட் ஆகாது. நம்ம டெட் பாடியாக தான் வரணும், அது திரும்ப போய் பார்த்தா. ஆ சார், தேங்க்ஸ் ப்ரோ. இப்போது எப்படி லேடிஸ்லாம் வந்து பார்க்கலாங்களா? ஆ, ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், ஆனால் அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்கு. இப்போ அவர் வந்து இப்போ ஆன்டி இண்டியன் எடுத்துட்டார். இப்போ எதிர்பார்ப்போட இப்போ மறுபடியும் இன்னொரு படம் எடுப்பார், அது எப்படி எதிர்பார்த்து வருவீங்களா? இந்த பார்த்ததுக்கப்புறம் அது எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், வராது, வாய்ப்பு இல்லை. பரவாயில்லண்ணா, நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா பக்கம் எடுத்திருக்காங்க. படம் பார்க்கலாம். அப்புறம் ஆன்டி இண்டியன் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு ப்ரோ. அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு, எப்படி மியூசிக் கேட்குற மாதிரி? மியூசிக் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், பட் படம் நல்லா இருக்கு.
மனிதத்துவம் பேசுது படம். அந்த பணத்தை வச்சு எப்படி நம்ம இது பண்ணுறோம், அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் காட்டிக்கிறாங்க. படம் நல்லாச்சான ஓரளவு. இப்போ ப்ளூ சட்டை மாறினாலே எல்லா படத்தையும் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார், இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்ட்டு. இப்போ அவரே ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா? நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது, காலேஜ் கட்டிச்சுட்டா வந்து பார்த்தேன், நல்லா இருக்குது படம். ஓ, மியூசிக் வந்து அவரே பண்ணிருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி மியூசிக் கேட்குற மாதிரி இருக்குங்களா? கேவலம் மியூசிக், எங்கே மியூசிக் போடுறாங்க போடுறேன்னு. கடைசியாக ஏதோ ஸ்லோ மோஷனில் வயலின் போய்க்கிறன்ட்டு ஏதோ டேரான்னு பழைய காலத்து மியூசிக் ஈர்த்து விட்டுக்கிறான். அது அவர் சொல்கிற இளையராஜெல்லாம் கலாய்ச்சி விட்ட வீடியோலாம் பார்த்துருக்கேன், அது வேஸ்ட்டு, வேறு யாருக்காக கொடுத்துருக்கலாம். என்ன நண்பா, ஆண்டினியன் படத்தோட திருவண்ணாமலை ஆடியன்ஸ் ரிவ்யூ நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்களும் படத்தை மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். படம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.